ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. என்னன்னா, நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பிராவோ, உண்மையிலே ஆர்ஜே பிராவோ ரொம்ப தங்கமான மனுஷர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் மட்டும்தான் வந்துட்டு அந்த சண்டை நடந்துச்சுனாலும் அதை வந்து தீர்த்து வைக்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இருப்பார். ஆனால் ஒரே ஒரு பெரிய ஒரு விஷயத்தால் வந்து அடிபட்டு வெளியே போனார். என்னென்னா, இவரை வந்துட்டு மாயாவும் ஐஷுவும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து செக் அவுட் பண்ணுறான்ற மாதிரி, கீழேருந்து மேலே பார்க்குறான், ஒரு மாதிரி பார்க்குறான், இடுப்பை பார்க்குறான், அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அதை வந்து எல்இடி பிளாஸ்மாவில் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் எடுத்து போட்டவனே வந்துட்டு அப்படியே மழுப்பியிருப்பாங்க. சும்மா ஃபன்னுக்கு பண்ணு சொல்லியிருப்பாங்க. நம்மளாம் வச்சு செஞ்சுருந்தோம். இவர் அன்றைக்கே கேட்டிருக்கணும், ஏன்னா அவர் கேட்டிருக்க மாட்டார் சரிங்களா. அந்த விஷயத்த இப்போ வந்து எடுத்து வைக்கிறார் நம்ம விஷ்ணு கிட்ட. சம மாதம் இருந்துச்சு, அவர் பேசுகிற ஒரு ஒரு விஷயமும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா, எதுக்காக இந்த பிரச்சனை வருது, எதுக்காக இந்த பேச்சு வருது அப்படின்னா, நேற்று வந்து அந்த மிட்வீக் எவிக்ஷனில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஹாட் சீட்டில் வந்து நம்ம விஷ்ணுவையும் விஜயவர்மாவும் வச்சு விஜயவர்மா வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ சார் வந்து கண் கலங்கிட்டாப்பில், எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா ஒரு வாட்டி இதே மாதிரி கண் கலங்கின பிரதீப்பை இவர் கலாச்ச ஒரு மனிதர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் வரும்போது அவர் அதை உணரணும், அதனால் ஹாப்பி தான். ஸோ அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு பிராவோ கூப்பிட்டு, நீ ஏன் அப்படி கண் கலங்குற, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, ஆனால் நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணு, என்ன மாதிரி நீ வந்து தவற விட்டுறாத. ஏன்னா நான் இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஆகிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டனோ, தேவையில்லாமல் வந்துட்டு நான் வந்து கெடுத்துக்கிட்டணும்னு தோணுச்சு. அந்த விஷயத்தை நீ பண்ணிடாத, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வெளியில் வந்துட்டு ரொம்ப பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. என்னென்னா, இந்த ஐஷுவும் மாயாவும் நான் செக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் வந்துட்டு அதை பெருசாக எடுத்து பண்ணியிருக்கலாம். பட் நான் என்ன நினச்சேன்னா, ரெண்டு விஷயத்தை யோசித்தேன். ஒன்று பெருசாக பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு சரி அப்படியே விட்டுடலாம் ஆஸ் யூஷுவல். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து நான் ஃபன்னுக்காக பண்ணேன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறத நான் நம்பவும் முடியும். நான் பாட்டுக்கு அவங்க ஃபண்ணுக்கு சொன்ன விஷயத்தை போய் பெருசாக்கிட்டேன்னா அது வந்து இன்னும் பிரச்சனையாகிடும், எனக்கு பேக்ஃபயர் ஆகிடும் அப்படின்னு நினச்சானா, வெளியே வந்து பார்க்கும்போது தான் நிறைய பேர் என்னை வந்துட்டு செம்மையாக திட்டினாங்க. நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு பழிய போடும்போது நீங்கள் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டுல வெளியே வந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினாங்க. ரொம்ப பெரிய அசிங்கமாகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் நீ பண்ணாத அந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி வந்துட்டு தன்னோட தப்பை வந்து உணர்ந்து அந்த தப்பை சுட்டி காட்டி, இந்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சு, அந்த மாதிரி நீ மாட்டிக்காத, அதனால் நீ வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக ப்ளே பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது ஒரு பெரிய மனுஷத்தனம் தான். ஏன்னா தான் செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்கிறது பெரிய விஷயம். அது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே யாருமே ஒத்துக்க மாட்டுறாங்க. ஒரு விஷயத்த சொன்னாவே பொங்க ஆரம்பிச்சுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆஜய் பிராவோ இந்த மாதிரி விஷ்ணுக்கு சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மனசை டச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.